வணக்கம் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக குடியரசுத் தலைவர் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் ஒராண்டுக்கு பிடித்தம் பிரதமர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு பிரதமரின் கேர் நிதிக்கு பிஜேபி தொண்டர்கள் தாராள நிதி நிதியுதவி செய்ய வேண்டும் ஊரடங்கால் பாதிக்கப்படும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்தியாவுக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் டாலர் நிதியுதவி அமெரிக்கா அறிவிப்பு தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பை அரை மணி நேரத்தில் கண்டறியும் ராபிட் டெஸ்ட் பத்தாம் தேதி முதல் மேற்கொள்ளப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி நாடு முழுவதும் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறானது தமிழ்நாட்டில் ஐநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு பாதிப்பு விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்வது என மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது கொரோனா ஊரடங்கு காரணமாக அமைச்சரவைக் கூட்டம் முதன்முறையாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த சம்பள பிடித்தம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் ஓராண்டு காலத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜவடேகர் தெரிவித்தாா் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியும் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படாது என்றும் இந்த நிதி கொரோனா தடுப்புப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசனுடன் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து இன்று ஆலோசனை நடத்தினாா் உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி வரும் கொரோனா தாக்குதல் குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் உள்ளிட்டோருடன் தொடர் ஆலோசனை நடத்தி வரும் பிரதமர் மோடி இன்று ஆஸ்திரேலிய பிரதமரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனா் மேலும் பிரதமர் மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனும் தத்தமது நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் அதற்கான மக்களின் ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக இந்தியாவிலிருந்து வெளியேற முடியாமல் உள்ள ஆஸ்திரேலிய மக்களை அனுப்புவதற்கு தேவையான உதவிகளை வழங்க தமது அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி இந்த ஆலோசனையின்போது தெரிவித்துள்ளார் அதேபோன்று ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ள இந்திய மாணவர்கள் உள்ளிட்ட இந்திய சமுதாயத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமரும் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு உணவு வழங்குவதுடன் பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கும் பிஜேபி தொண்டர்கள் தாராள நிதியுதவி செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபியின் நாற்பதாவது ஆண்டு நிறுவன தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய பெருந்தொற்றான கொரோனாவின் அபாயத்தை உணர்ந்து கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றார் இந்த தொற்று பரவுவதை தடுக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் மக்கள் காட்டிவரும் வரும் அனுபவ முதிர்ச்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் இருப்பதாக கூறிய நமது ஒன்றுபட்ட வலிமையை ஞாயிறன்று இரவு காண முடிந்ததாகவும் தெரிவித்தார் மக்கள் வீடுகளில் ஒளி ஏற்றி தங்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியது கொரோனா வைரசுக்கு எதிரான நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாம் தயாராக இருப்பதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இது ஒரு தொடர் நடவடிக்கை என்றும் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை நாம் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் ஒரு போருக்கு நிகரானது என்பதால் பிஜேபி தொண்டர்கள் பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்குவதுடன் மற்றவர்களையும் நன்கொடை வழங்குமாறு ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ऐसा नहीं कुछ दिन करेंगे अविरत सेवा अभियान जब से ये संकट शुरू हुआ है तब से भाजपा के लाखों कार्यकर्ता दिन रात गरीबों की मदद करने उन्हें राशन पहुंचाने के कार्य में जुटे हैं आने वाले दिनों में आप सभी को इसे एक बड़े अभियान में बदलना है இதனிடையே கோவிட் தொற்று காரணமாக இந்த ஆண்டு பொது நிகழ்ச்சிகள் ஏதுமில்லாமல் பிஜேபி நிறுவன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதை முன்னிட்டு பிஜேபி தொண்டர்களுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி எப்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நல்ல நிர்வாகம் மற்றும் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் கொள்கைகளை எதிரொலிப்பவர்களாக திகழும் தொண்டர்கள் செயல் வீரர்கள் சிறந்த சமூக சேவையை ஆற்றி பலரது வாழ்வில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளில் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்ததற்கு பாடுபட்ட முன்னாள் தலைவர்களை இந்நாளில் நினைவு கூறுவதாகவும் கொரோனா தொற்று இல்லாத இந்தியாவை உருவாக்க சமூக இடைவெளியை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அதனை உறுதி செய்ய கட்சி தொண்டர்கள் பணியாற்ற உதவுமாறு கட்சித் தலைவர் ஜே பி நட்டாவை கேட்டுக் கொள்வதாகவும் டுவிட்டர் செய்தியில் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பிஜேபி நிறுவன நாளில் தொண்டர்கள் கோவிட் தொற்றை அகற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள என்று கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள கட்சியின் அலுவலகங்களில் இன்று பிஜேபி கொடியை ஏற்ற வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சமூக இடைவெளிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஒவ்வொரு தொண்டரும் ஐந்து பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முக கவசங்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் பாதுகாப்பு நிதிக்கு ஒவ்வொரு தொண்டரும் நாற்பது பேரிடமிருந்து தலா நூறு ரூபாய் நன்கொடை அளிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நட்டா தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த போராடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெறும் பணியிலும் ஈடுபடுமாறு கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டிலும் பிஜேபி நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது சென்னை தியாகராய நகரில் கட்சியின் தலைமையகமான கவலாலயத்தில் மாநில தலைவர் முருகன் ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை தனிமைப்படுத்த புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி நோயாளிகளுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை நகருக்கு வெளியே அமைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அரசு கூறியுள்ளது அதேபோல் நோயாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவமனை ஊழியர்களை கடிசமாக குறைக்க வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகளுடன் நாள்தோறும் பணியாற்றும் நபர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் என்றும் நோயாளிகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் குறித்து நாள்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை கண்காணிக்கவும் அங்கு நடைபெறும் பணிகளை ஒருங்கிணைக்கவும் அதிகாரி ஒருவரை தலைமை மருத்துவ அதிகாரி நியமிக்க வேண்டும் என்றும் புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்தியாவிற்கு இருபத்தி ஒன்பது லட்சம் டாலர் நிதியுதவி அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமான யு எஸ் எய்ட் அமைப்பின் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கெனத் ஜஸ்டர் புதுதில்லியில் இன்று தெரிவித்துள்ளார் கொரோனா ஒழிப்பு பணியில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அமெரிக்க அரசின் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் உலகளாவிய பெருந்தொற்றாக மாறியுள்ள கொரோனா பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள நிலையில் பல்வேறு அரசுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நெருங்கிய ஒத்துழைப்பின் மூலமே இதனை எதிர்கொள்ள முடியும் என்றும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறையின் புதிய செய்தித் தொடர்பாளராக மூத்த அதிகாரி அனுராக் ஸ்ரீவத்சவா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு தொகுப்பைச் சேர்ந்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரியான அனுராக் ஸ்ரீவத்சவா இதற்கு முன் எத்தியோப்பியாவில் இந்திய தூதராக பணியாற்றி வந்தார் மேலும் ஜெனீவாவில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்திலும் வெளியுறவுத்துறை தலைமையகத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் நாடுகளுக்கான பொறுப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக இரண்டாயிரமாவது ஐநூறு ரயில் பெட்டிகள் தனிமைப்படுத்தப்படும் வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது ஐயாயிரம் ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தும் வார்டாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அதில் குறுகிய காலத்தில் பாதி இலக்கு எட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது இதன் மூலம் அவசர நேரத்தில் பயன்படுத்த நாற்பதாயிரம் தனிமைப்படுத்தல் படுக்கை வசதிகள் தயாராக உள்ளதாகவும் ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணிகளில் சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு உறுதுணையாக செயல்படும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இன்று மாலை நிலவரப்படி பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது உயிரிழப்பு அதிகபட்சமாக அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினாறு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே அடுத்த இரண்டு வாரங்கள் அமெரிக்காவுக்கு மிக சிக்கலான காலகட்டமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா முழுவதுமே தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மொத்தமுள்ள ஐம்பது மாகாணங்களில் நாற்பத்தி இரண்டு மாகாணங்களில் பேரிடர் முன்னறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது நிலைமையை சமாளிக்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் முக்கிய நகரங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் முப்பதுக்கும் மேற்பட்ட உடனடி மருத்துவமனைகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலோர பகுதியில் கப்பல்களுக்குள்ளேயே இரண்டு மருத்துவமனைகளை அமைக்கும் பணியிலும் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது மற்ற எந்த நாட்டையும் விட அதிகபட்சமாக பதினாறு லட்சம் கொரோனா பரிசோதனை அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஸ்பெயினில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியில் உலகிலேயே அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ஸ்பெயினில் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜெர்மனியில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து முப்பத்தி ஒன்று பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துள்ளது அந்நாட்டில் ஆயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் எட்டாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது பிரிட்டனில் நாற்பத்தி ஏழாயிரம் பேரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் அங்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அண்டை நாடான பாகிஸ்தானில் மூவாயிரத்து நூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு அளவில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் வைரஸ் பரவல் குறைந்துள்ளதாக கோவிட் வைரஸ் தடுப்பு மைய தலைவர் ஆசாத் உமர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து வரும் நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு நேற்றிரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வழக்கமான பரிசோதனைகளுக்காகவும் ஓய்வுக்காகவுமே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த பத்து நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்னெச்சரிக்காகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜப்பானில் இந்த தொற்றால் மூவாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் வேகமாக இந்த தொற்று பரவி வருவதை அடுத்து நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக பிரதமர் ஷின்ஷோ அபி அறிவித்துள்ளார் இது தொடர்பான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அந்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகளை ஈடு செய்ய நூற்றி எட்டு டிரில்லியன் எண் மதிப்பில் நிவாரண திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் நூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நாடு தழுவிய ஊரடங்கு அமலில் உள்ளது அத்தியாவசிய தேவைகளை தவிர பிற போக்குவரத்துகள் அனைத்தும் அந்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார் பின் செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் மருத்துவரிய சாந்தி சென்னை மருத்துவக் கல்லூரி சந்திக்கிறார் கே அரவிந்த் குமார் இன்றிரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நமது பொதியை காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் தற்போது மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை நூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் அறுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஐநூற்று எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை எட்டு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தில்லியில் ஐநூற்று மூன்று பேரும் தெலங்கானாவில் முன்னூற்று இருபத்தி ஓரு பேரும் கேரளாவில் முன்னூற்று பதினான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியமான எழுபது கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கடத்தூர் ஆண்டிப்பாளையம் கூடக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஒருநாள் ஊதியத்தை வழங்க இருப்பதாக தெரிவித்தார் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார் பள்ளிகளை திறப்பது குறித்து ஊரடங்கு முடிந்த பின்னரே முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் கல்விக்காக புதிய திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும் இணையதளம் வாயிலாக அவர்கள் கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று உள்ளதா என்பதை அரை மணி நேரத்தில் கண்டறிவதற்கான அதிவிரைவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தடை உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றி அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா தொற்றை தடுக்க மாவட்ட அளவில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி டாக்டர் விஜயபாஸ்கர் ஆர் பி உதயகுமார் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ் காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே கே திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இதுவரை வெளிநாடுகளிலிருந்து வந்த தொன்னூறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒரு பயணிகள் வீட்டு தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு ஐநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசிடமிருந்து முதற்கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநில அரசுக்கு நிதி நெருக்கடி இருந்தாலும் இப்போதைய அவசர தேவைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான நிதி மாநில அரசிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார் கொரோனா வைரசின் வீரியம் மற்றும் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் நலன் கருதியே நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் மக்கள் இதனை உணர்ந்து முறையாக பின்பற்றினால்தான் இந்நோய் பரவுவதை தடுக்க முடியும் என்றார் தமிழ்நாட்டில் மேலும் இருபத்தி ஒன்று ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா பரிசோதனைக்காக டெஸ்ட் எனப்படும் அதிவிரைவு பரிசோதனை சாதனங்கள் சீனாவிடமிருந்து வாங்கப்படுவதாகவும் இவை வருகிற ஒன்பதாம் தேதி வந்து சேரும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பத்தாம் தேதி முதல் இந்த ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யும் போது அரை மணி நேரத்தில் நோய் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என்றும் தெரிவித்தார் மண்பாண்ட தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துவோர் பனைமர தொழிலாளர்கள் காலனி உள்ளிட்ட தோல் தொழில் கைவினைஞர்கள் பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த நிதி அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறினார் ஊரடங்கை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இதுவரை சுமார் தொன்னூறாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் எழுபத்தி இரண்டாயிரம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் வீடு தேடிச் சென்று கொடுப்பது கடினமான காரியம் என்றும் தெரிவித்தார் எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் காய்கறி மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்று பாதிப்பில் தமிழகம் சமூக பரவல் என்ற மூன்றாவது நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் பத்திரிகையாளர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசு முதற்கட்டமாக தமிழகத்திற்கு ஐநூற்று பத்து கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் புதுக்கோட்டையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் இப்பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புதுக்கோட்டை நகரில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை இன்று அவர் ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை விழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி வழித்தடத்தையும் அவர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிருமி நாசினி வழித்தடத்திற்குள் மக்கள் செல்லும்போது கிருமி நாசினி கலந்த நீர் தெளிக்கப்படுவதால் நோய் தொற்று தடுக்கப்படும் என்றார் புதுக்கோட்டையில் பொதுமக்கள் காய்கறி வாங்குவதற்காக வெளியே வருவதை தடுக்கும் நோக்கில் நடமாடும் காய்கறி வாகனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று காய்கறி விற்பனை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் நகராட்சி நிர்வாகமும் தீயணைப்புத் துறையும் இணைந்து மேற்கொண்ட கிருமி நாசினி தெளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் பார்வையிட்டார் கீழக்கரையைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்தார் உயிரிழந்தபோது அவருக்கு தொற்று உறுதி செய்யப்படாத நிலையில் பின்னர் நடைபெற்ற சோதனையின்போதே அவருக்கு அந்த தொற்று இருந்தது கண்டறியப்பட்டது இந்நிலையில் அவரது உடல் கீழக்கரை கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இறுதிச் சடங்கில் பங்கேற்ற இறந்தவரின் குடும்பத்தினர் பதினோரு பேரும் உறவினர்கள் சிலரும் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே கீழக்கரையில் மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளிநாடுகளிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் திரும்பியுள்ளதாகவும் அவர்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு பேர் இருபத்தி எட்டு நாட்கள் தனிமைப்படுத்தல் காலம் முடிவடைந்து நலமுடன் இருப்பதாகவும் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊரடங்கை மீறி காரணமின்றி வெளியில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு காவல்துறையினர் நூதன தண்டனைகளை வழங்கி எச்சரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஓசூர் உழவர் சந்தை பகுதியில் மக்கள் சமூக விலகலை கடைபிடிக்காததை அடுத்து அவர்களுக்கு காவல்துறையினர் அறிவுரைகளை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் சூளகிரி பகுதியில் வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை விசாரித்தபோது காரணமின்றி அவர்கள் வெளியே வந்தது தெரியவந்தது இதையடுத்து வீடுகளிலேயே இருப்போம் இனி தவறு செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுக்க வைத்து உடற்பயிற்சி மற்றும் தண்டனையை அவர்களுக்கு காவல்துறையினர் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க மூன்று தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கூறியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று பாதித்தவர்கள் விழுப்புரம் முண்டியாம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து அரசு மருத்துவமனைகளில் போதுமான இடவசதி இல்லாத நிலை ஏற்பட்டால் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்தார் அதை ஏற்று மூன்று தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொற்று உள்ளவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராமன் கூறியுள்ளார் இந்த மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகளில் மாவட்ட ஆட்சியர் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் ஏற்கனவே சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த மாவட்டத்தில் எட்டு தனியார் மருத்துவமனைகள் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு கவச உடைகள் உரிய உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினரை அவர் கேட்டுக் கொண்டார் வீட்டிலேயே இருந்து சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க என்றும் ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார் கொரோனா தொற்று காரணமாக முகக்கவசங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு பார்வையற்றோர் சங்கத்தினர் கவசங்கள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த சங்கத்தில் உள்ள பார்வை திறன் குறைபாடு உடைய பெண் உறுப்பினர்கள் முக கவசங்களை தயாரித்து வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு ஐநூறு முதல் இரண்டாயிரம் கவசங்கள் தயாரிக்கப்பட்டு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை மாநகரில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னூற்று எழுபத்தி நான்கு இருசக்கர வாகனங்கள் பதினோரு இலகுரக வாகனங்கள் பதிமூன்று கனரக வாகனங்கள் மற்றும் எழுபத்தி மூன்று இதர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவை மீறுவோரை கண்காணிக்க சென்னையின் பல்வேறு இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருவதுடன் ரோந்து பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பகுதியில் ஊரடங்கை மீறியதற்காக இதுவரை எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தஞ்சை சரக காவல்துறை தலைவர் ரோகுநாதன் கூறியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாகன சோதனை பணிகளை மேற்பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய தஞ்சை சரகத்தில் ஊரடங்கை மீறி தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே சுற்றித் திரிந்தவர்களிடமிருந்து ஆறாயிரத்து நூறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் நான்காயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் தேவையின்றி அடிக்கடி வெளியில் வருபவர்களை கண்காணிக்க தனியாக மொபைல் செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வாகன எண்களை கொண்டு அந்த செயலி வாயிலாக அவர்களை கண்காணித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக குடியரசுத் தலைவர் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் ஓராண்டுக்கு பிடித்தம் பிரதமர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு பிஜேபி தொண்டர்கள் தாராள நிதியுதவி செய்ய வேண்டும் ஊரடங்கால் பாதிக்கப்படும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் பிரதமர் மோடி வலியுறுத்தல் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்தியாவுக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் டாலர் நிதி நிதியுதவி அமெரிக்கா அறிவிப்பு தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பை அரை மணி நேரத்தில் கண்டறியும் ராபிட் டெஸ்ட் பத்தாம் தேதி முதல் மேற்கொள்ளப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி நாடு முழுவதும் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆனது தமிழ்நாட்டில் ஐநூற்று பாதிக்கும் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்